Hi viewers, welcome to Ready Cooking. In this channel, we will see the rusk upma. We will see the upma and arsi upma. This is the rusk upma. This is the same thing. 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 So, வெங்காயம்னா ஒரே ஒரு வெங்காயம் தான் எடுத்துக்கேன். இப்போ இந்த ரஸ்க் கொஞ்சம் தண்ணி தொட்டு கொஞ்சம் லைட்டா மேல இருந்து ஈரம் பண்ணி வெச்சுโกங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு இதலயும் கொஞ்சம் நல்லா தண்ணி படுற மாதிரி நல்லா ஈரம் பண்ணி வெச்சுக்கணும். அப்பதான் மேல இருக்க இது சாஃப்ட்டாவும் உள்ள கிறிஸ்பியாவும் இருக்கும். இப்போ இந்த ரஸ்க் திருப்பி போட்டு திருப்பியும் இதே மாதிரி தண்ணி தொட்டு வெச்சுக்கணும். இது एक्चुअली மேல தண்ணி தெளிச்சீங்கனாலும் சரியா ஈவனா படாது. தண்ணியில நனைச்சீங்கனா சாகி ஆயிடும். அதனால கைய நனைச்சிட்டு இந்த மாதிரி தொட்டு ஈரமாக்கினீங்கனா போதும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ரஸ்க் எல்லாம் இந்த மாதிரி உடைச்சிங்கன்னா மேல சாஃப்ட்டாவும் உள்ள கிறிஸ்பியாவும் இருக்கும். இங்க பாருங்க நான் இன்னொன்னு எடுத்து உடைச்சு காமிக்கிறேன். இது மேல சாஃப்ட்டாவும் உள்ள கிறிஸ்பியாவும் வரும். சோ இந்த மாதிரி எல்லா ரஸ்கியும் உடைச்சு எடுத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி கிறிஸ்பியா இருக்கும். சோ இத இந்த மாதிரி எல்லாத்தையும் உடைச்சு வச்சுக்கலாம். இப்போ பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு டவால ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதுல கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். ஸோ இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். இது கூட ரெண்டு காஞ்ச மிளகாயை கிள்ளி தாளிச்சுக்கிறேன். ஸோ இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா வெடிச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு கப் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நான் வெங்காயத்தை நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உப்புமாக்கு பொடியாக கட் பண்ணிங்கன்னா சரி வராது. ஸோ இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் முண்டி வதங்கிறதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டு நான் வதக்கிக்கிறேன். இது நல்லா ப்ரௌனாக வதக்க போகிறோம். இங்கே பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு வெங்காயம். நல்ல ப்ரௌன் கலரில் ரஸ்க் கலர்லேயே வரும். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது இதில் கொஞ்சம் தேவையான அளவு பெருங்காயமும் கொஞ்சம் மிளகாப்பொடி தனி மிளகாப்பொடி போடுறேன். இது ஏன் நான் மிளகாப்பொடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறேன்னா ரஸ்க் ஸ்வீட்டாக இருக்கும். அதனால உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துடும் உப்புமா. அதனால கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டு கொஞ்சம் திட்டமாக காரமாக இருக்க அளவுக்கு பார்த்துக்கிறேன். நீங்கள் சப்போஸ் சால்ட் ரஸ்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த மிளகாப்பொடியை தவிர்த்துடலாம். வெறும் மிளகாய் மட்டுமே போதுமானது. இப்போது இந்த ஊற வச்ச இந்த ரஸ்கை தண்ணியில் நினச்சி ஊற வச்ச இந்த ரஸ்கை எடுத்து நான் போட்டு கலந்துக்கலாம். இப்போ இதை நல்லா போட்டு வதக்கிக்கணும். ஸோ இந்த ஏற்கனவே வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரஸ்க்கும் இந்த டவாத போட்டோனே அதுவும் நல்லா ரோஸ்ட்டாக கிறிஸ்பியாக ஆரம்பிக்கும். சாஃப்டாக இருக்க ரஸ்க்கு திருப்பியும் கிறிஸ்பியாக ஆரம்பிக்கும். இதை ஒரு நல்ல ஒரு 30 seconds வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வதக்கி விட்டவுடனே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கணும். பாருங்கள் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வாட்டர். இது எதுக்குன்னா அந்த மசாலா வெங்காயத்தில் காரம்லாம் போட்டிருக்க அந்த மசாலாலாம் ரஸ்கில் இறங்கணும் இல்லையா, அது கூட சேர்ந்து வரணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறோம். ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இந்த மாதிரி கலர்னிங்கன்னா இந்த ரஸ்க்கும் அந்த வெங்காயமும் சேர்ந்து நல்லா உப்புமாவாக வரும். இப்போ பாருங்கள் நல்லா கலந்து வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த உப்பு கூட ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழமும் புழிஞ்சிக்கலாம். பாருங்கள் ஒரு ஹாஃப் மூடி வண்டிப்பையும் போதும். இது கொஞ்சம் புளிப்பு கொடுக்கறதுக்காக. ஸோ இதை புழிஞ்சு இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரஸ்க் உப்புமால எல்லாமே இருக்குது. காரம் இருக்குது, உப்பு இருக்குது, புளிப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. உப்புமா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த உப்புமா எடுத்து ஒரு பவுலில் போட்டு அழகாக சர்வ் பண்ணலாம். நம்ம பாருங்கள் இந்த இடத்துல சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு ஃப்ரெஷ்ஷாக சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ உப்புமா ரஸ்க் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இந்த உப்புமாவை நம்ம சைட் டிஷ் வந்து தயிர் ரைத்தா வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா சாஸ்தோடு சாப்பிட்லாம். ஆனால் இல்லைனா எதுவுமே இல்லைனா பரவாயில்ல, இந்த உப்புமா அப்படியே சாப்பிட்லாம். ஏன்னா இதில் உப்பு புளி காரம் எல்லாமே இருக்குது. இது அப்படியே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த உப்புமாவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.